விவேக்ஸ் ஆளு நாள் ஆடி சேல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலேயே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸையும் அள்ளிக்கிட்டு போங்க. ஜெயிலர் இசை வெளியீட்டு விழா படத்தை பற்றி பேசுவதை விட சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றியும் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்பதை பற்றியும் பேசும் நிகழ்ச்சியாகவே இருந்தது. சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கு பதில் சொல்கிறேன் என்ற பெயரில் மறைமுகமாக எல்லோரும் நடிகர் விஜயை தாக்கி பேசிக் கொண்டிருந்தனர். நடிகர் விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் என்கிற பரவலான பேச்சுதான் இதற்கு காரணம். ரஜினிகாந்தும் தன் பங்குக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தான் எப்போதோ தூக்கி எறிந்து விட்டேன் என்று பேசினார். விழாவில் பேசிய அத்தனை பேரும் ரஜினிக்கு சாதகமாக பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் படத்தின் இயக்குனர் நெல்சன் மட்டும் ரஜினிகாந்த் முன்னிலையிலேயே நடிகர் விஜய் பற்றி பெருமையாக பேசினார். ஜெயிலர் திரைப்படத்தின் இயக்குனர் நெல்சன் விஜய் நடித்த பீஸ்ட் பட ஷூட்டிங்கின் போதுதான் ரஜினிகாந்துக்காக கதை தயார் செய்து வைத்திருந்திருக்கிறார். ரஜினிகாந்திடம் சென்று கதை சொல்லவும் தயங்கி இருக்கிறார். தனது தயக்கம் குறித்து நடிகர் விஜயுடன் பேசியுள்ளார். அப்போது நடிகர் விஜய், நம்பிக்கையாக நீ போய் அவரிடம் கதை சொல்லு, நல்லா இருக்கும், பயப்படாதே என்று நெல்சனுக்கு தைரியம் கூறியிருக்கிறார். ஒருவேளை நெல்சன் பயந்து போய் கதையை ஒழுங்காக சொல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரஜினிகாந்த் ஓகே சொல்லி இருக்க மாட்டார். இதனால் தான் நடிகர் விஜய்க்கு ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் இயக்குனர் நெல்சன் நன்றி தெரிவித்துள்ளார். விவேக் ஆளு நாள் ஆடி சேல்ல எல்லாமே கிடைக்கும், கம்மியான விலையிலேயே கிடைக்கும், எக்கச்சக்கமான கேஷ்பேக். இந்த ஆடிக்கு விவேக்ஸுக்கு வாங்க, வீட்டுக்கு தேவையான அத்தனை அப்ளையன்ஸையும் அள்ளிக்கிட்டு போங்க.